இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தோரின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்தை தாண்டியுள்ளது கொரோனாவிலிருந்து குணமடைந்தவர்களின் விகிதம் அறுபத்தி ஏழு புள்ளி ஆறு ஒன்று சதவீதமாக அதிகரித்துள்ளது இந்தியாவில் கொரோனா தொற்றிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதிமூன்று லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து முன்னூற்று முப்பத்தி ஆறாக உயர்ந்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐம்பத்தி ஆறாயிரத்து இருநூற்று எண்பத்தி இரண்டு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது அதன்படி இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை பத்தொன்பது லட்சத்து அறுபத்தி நான்காயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறாக அதிகரித்துள்ளது இந்நிலையில் நேற்று ஒரே நாளில் தொள்ளாயிரத்து நான்கு பேர் உயிரிழந்ததை தொடர்ந்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு நாற்பதாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஒன்பதாக அதிகரித்துள்ளது தற்போது ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஐந்தாயிரத்து ஐநூற்று ஒரு பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர் தமிழ்நாட்டில் புதிதாக நேற்று ஐந்தாயிரத்து நூற்று எழுபத்தி ஐந்து பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து நானூற்று அறுபதாக உயர்ந்துள்ளது தலைநகர் சென்னையில் மட்டும் நேற்று ஆயிரத்து நாற்பத்தி நான்கு பேருக்கு தொற்று பாதிப்பு ஏற்பட்டுள்ளது இதன் மூலம் தலைநகரில் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை ஒரு லட்சத்து ஐந்தாயிரத்து நான்காக அதிகரித்துள்ளது நேற்று ஒரே நாளில் ஆறாயிரத்து முப்பத்தி ஒரு பேர் குணமடைந்து வீடு திரும்பியிருப்பதன் மூலம் இதுவரை மொத்தம் இரண்டு லட்சத்து பதினான்காயிரத்து எண்ணூற்று பதினைந்து பேர் குணமடைந்துள்ளனர் உயிரிழப்பை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அதிக அளவாக நேற்று நூற்று பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இவர்களில் அரசு மருத்துவமனைகளில் எண்பத்தி நான்கு பேரும் தனியார் மருத்துவமனைகளில் இருபத்தி எட்டு பேரும் உயிரிழந்துள்ளனர் தற்போது ஐம்பத்தி நான்காயிரத்து நூற்று எண்பத்தி நான்கு பேர் பல்வேறு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சர்வதேச அளவில் ஒரு கோடியே எண்பத்தி ஒன்பது லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஒரு கோடியே இருபத்தி ஓர் லட்சத்து எழுபத்தி நான்காயிரத்து நானூற்று ஏழு பேர் இதுவரையில் குணமடைந்துள்ள நிலையில் நோய் தொற்று காரணமாக ஏழு லட்சத்து பதினோராயிரத்து முன்னூற்று நாற்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் அதிகபட்சமாக அமெரிக்காவில் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து எழுபத்தி மூன்றாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஒரு பேர் பாதிக்கப்பட்டு ஒரு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்து ஆயிரத்து அறுநூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபத்தி ஐந்து லட்சத்து நாற்பதாயிரத்து எண்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரேசிலில் பாதிக்கப்பட்டு தொன்னூற்று ஏழாயிரத்து நானூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் இருபது லட்சத்து இருபதாயிரத்து அறுநூற்று முப்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் எட்டு லட்சத்து அறுபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு பதினான்காயிரத்து நானூற்று தொண்ணூறு பேர் உயிரிழந்துள்ளனர் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்து இருபத்தி ஆறு பேர் குணமடைந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம் மேலும் உங்கள் கருத்துக்களை